எல்லாருக்கும் ஹாய். எங்கள் ரிலேட்டிவ் ஒரு அக்கா வந்துட்டு எனக்கு ரெண்டு தேனி பெட்டி வேணும் கண்ணு, கொண்டு வந்து வச்சுட்டு போ அப்படின்னாங்க. நானும் ரொம்ப சந்தோஷமாக அப்பா ரெண்டு தேனி பெட்டி கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னேன். அப்புறமேட்டு ஒரு எம்டி பெட்டி ஒன்று எடுத்துகிட்டு வா கண்ணு அப்படின்னாங்க. அக்கா பூச்சியே இல்லாமல் எம்டி பெட்டி வச்சு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க வந்து, இல்லை கண்ணு மரத்தில் வீட்டு பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது, அதில் வந்துட்டு ஒரு கூடு ஒன்று கட்டியிருக்கு தேன்பூச்சி, அதை வந்து நீ ஒன்றும் இல்லை எம்டி பாக்ஸில் பிடிச்சி மட்டும் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து நெஞ்சில் இடியே விழுந்த மாதிரி இருந்துச்சு. ஐயோ, இதுவரையும் நம்ம பிடிச்சதே இல்லையே, ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு இன்றைக்கி பிடிக்க போகிறோம், எம்டி பாக்ஸில் வந்துட்டு தேன் பூச்சி வந்துட்டு விட போகிறோம். நான் எத்தனை கொட்டு வாங்க போகிறேன் எனக்கு தெரில, இல்லை கொட்டு வாங்கணும்னா மாட்டேனா அப்படின்னு சொல்லி ஃபன் வீடியோ காத்துட்ருக்கு. ஓகே, நம்ம இப்போ கிளம்ப போகிறோம், அப்படியே பாட்டு போட்டு விடுங்க, வைப்லேயே போயிட்டுருக்கலாம். என்ன மிதோ சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணு, ஃபஸ்ட் டைம் தேன் பூச்சி வேறு பிடிச்சி உள்ள போட போகிறோம். என்ன சிச்சுவேஷன் சாங்கா, சிங்கப்பெண்ணு போடுது, மாமா சீட் பெல்ட் போட்டிருக்காரு, மாஸ்டர் சீட் பெல்ட் போட்டுட்டாரு, டிரைவர் அப்படி. ஓகே, நம்ம ரீச் ஆயிட்டோம். எங்க உங்க உங்க டாக் இவ்வளவு சைலண்டா இருக்கு, அங்க இருக்க பூனை மாதிரியே இருக்குது இது. என்னக்கா பாக்ஸ் வச்சிடலாமா? ஆக மொத்தம் காமெடி பண்ண போறீங்க. நானும் அதுக்குதான் வந்தேன், சரி ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு. சரி, நம்ம போருக்கு வந்துட்டு தயாராயாச்சு, எல்லாம் சூட்டெல்லாம் மாட்டியாச்சு. இப்போ அடுத்து நான் வந்துட்டு எடுக்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொஞ்சம் வந்துட்டு குட்டியாக தான் இருந்துச்சு. ஓகே ஃபைன், கம்மியாக தான் இருக்குது, எடுத்து வச்சிருவோம் அப்படின்னு நமக்கு கொண்டு வந்து ஸ்டூலெல்லாம் போட்டாங்க. கிளைக்குள்ளே இருக்கனால வந்துட்டு பெருசாக ரொம்ப வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து க்ளவுஸை அப்படியே கையில் எடுத்து உள்ளே போட்டலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணது. பட் ஆனால் அது வந்துட்டு செட் ஆகவே இல்லை, அந்த ஹார்டாக இருந்துச்சு அடை வந்துட்டு. ஸோ எடுக்கவே முடியல எங்களால். அதுக்கப்புறமேட்டு கத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நைஃப் வாங்கி அந்த அடை வந்துட்டு கட் பண்ணி உள்ளே போட ட்ரை பண்ணேன். ரொம்பவே கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்துச்சு. எனக்கு என்ன பயம்னா பூச்சைக்கு இது ஏதாவது பண்ணிடுவோமோ அப்படின்னு ஒரு பயம். அப்படியே கட் பண்ணி பாக்ஸ்க்குள்ளே வந்து பொறுமையாக போட்டுறோம். ஸோ கட் பண்ணி உள்ளே போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அடையும் தேனீக்களும் உள்ளே தான் இருந்துச்சு பாக்ஸ்க்குள்ளே. பட் கொஞ்சம் பீஸ் வந்துட்டு போய் திருப்பி அதே கலையிலே வந்து பறந்து போய் ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னு பார்த்தா அங்கே தான் வந்துட்டு குயின் பீ இருந்திருக்கு, அதனால தான் எல்லாமே திருப்பி பறந்து போய் மரத்தில் ஒட்ட ஆரம்பிச்சிது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையாலேயே இது பண்ணி போடுவோம் அப்படின்னு போடுறப்ப பார்த்தீங்கன்னா க்ளவுஸையும் தாண்டி ஒரு கொட்டு வந்துட்டு என்னை கொட்டிடுச்சு. பட் அதை நான் அப்போ வந்துட்டு யார்ட்டையும் காட்டிக்கல. பட் இந்த வீடியோ வந்துட்டு என் ஃபேமிலி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னை கலாய்ப்பாங்க. எப்படியோ நம்ம வெற்றிகரமாக வந்து பாக்ஸ்க்குள்ளே பிடிச்சி வச்சிட்டோம். டைரக்ஷன்லாம் பார்த்து கரெக்டாக திருப்பி வச்சு சரி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வந்து அட்டாக் இது பண்ணிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே தான் ஓப்பன் பண்ணேன். பட் ஆனால் பெருசாக எதுவும் இல்லை, அப்படியே அமைதியாக உள்ளே தான் இருந்துச்சு. அந்த கோம்பு பார்த்திங்கன்னா வந்து அப்படியே கீழே இருக்குது, உள்ளே ஃபுல்லாக வந்து அந்த பூச்சி உள்ளே இருக்குது. ராணியும் உள்ளே வந்துருச்சு, அதனால தான் வந்து பாக்ஸ்க்குள்ளே இருக்குது. ராணி இல்லை அப்படின்னா ராணி இருக்க பக்கமே எல்லா பீஸுமே பறந்து போயிடும். ஸோ இது வந்துட்டு உள்ளே இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு நாலு ஃப்ரேமையும் செட் பண்ணிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துட்டு இதில் அடை கட்டிடும், நாளுக்கு நாள் இந்த ஃப்ரேம்ஸ்க்குள்ளேயே அது அழகாக வந்து அடை கட்டிடும். இதுலேருந்து போவாத ராணி இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா போவாது. சொல்லுங்க இது இப்போ அந்த தேனியை வந்து எடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி இப்படி எடுத்து உள்ளே வைக்கிறோம். கொஞ்சம் நான் வந்து ரொம்ப பயந்தேன், பட் ஆனால் கொஞ்சம் பரவாயில்ல. அந்த பூச்சி வந்துட்டு குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு. இது வந்து கொம்பு தேனி, அதனால பெருசாக நம்ம இதுவே வந்து யூஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. அவ்வளோ நல்லா இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஒரு வழியாக மிஷன் கம்ப்ளீட்டட், முடிச்சிட்டோம். மாமா வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணியே வந்து டயர்டாக உட்காந்துட்டு இருக்காரு, அவ்வளோதான். கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு காத்துட்ருக்கு. ஸ்டே டியூன்ட், பை பை.